புதியுகம் கமிழியர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் கடந்த சில நாட்களாக இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய மனிதர்களை வந்து நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்து புத்தகம் எடுத்து படிக்கிறத விட அவங்க கூட பேசி அவங்களுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் இல்லை எந்த இடத்துல நம்ம தேங்கி நிற்கிறோம் அங்கிருந்து தொடர்ந்து நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் அப்படின்ற ஒரு ஊக்கத்தோடு எழுந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்க நான் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு பிரச்சனை வருது எனக்கு எனக்கு மட்டும் இது மட்டும் நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இது நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் தான் ஒருத்தருக்கு மட்டும் தடைகள் கிடையாது உலகத்தில் எல்லாருக்குமே தடைகள் அப்படிங்கிறது நிரந்தரமாக வரக்கூடிய விஷயம்தான் எப்படி தடை இருக்கோ அந்த தடைக்கான வழியும் இருக்கும் அந்த வழிக்கான ஊக்கம் அதை கொடுக்கறது தான் இந்த நிகழ்ச்சி ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் டீம்ல இருந்து ஒரு நபர் வந்திருக்கார் அப்படிங்கிறத நான் இங்கே பெருமையாக சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன் குறிப்பா இவர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்காரரே தான் நம்மளுடைய சென்னையிலிருந்து பிறந்து வளர்ந்து வந்த ஒரு நபர் நம்ம அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் திரு ஜெயச்சந்தர் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க சந்திக்கலாம் வணக்கம் சார் ஸோ மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இதனுடைய எம்டி நீங்கள் பேரே வந்து மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வச்சதுலேயே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மெட்ராஸ் பையன் அந்த இருந்து வந்திருக்கீங்கன்னு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ உங்களுடைய குடும்பம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலாக இருக்கும் ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சிம்பிள் லைஃப்பாக தான் என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து கவர்மெண்டில் ஒர்க் பண்ணியிருந்தார் அண்டு மதர் ஹவுஸ் ஒய்ஃப் அண்டு ஒரு பிரதர் அண்ட் ஒன் சிஸ்டர் அவங்க வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக படித்ததுனால அடுத்த தலைமுறை அவங்களால பெருசாக எடுத்துகிட்டு போக முடியல அண்டு எஜுகேஷன்லேயும் அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் இல்லை ஸோ அதனால் என்னோடய கேரியர் வந்து ஒரு ஸ்மால் எஜுகேஷன்ல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்ட் ஸோ இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே என்னதான் பட்ஜெட் போட்டாலும் துண்டு விழுந்துருதுப்பா என்னதான் போட்டாலும் இந்த செலவு எப்படி வந்தது இது எப்படி இது பண்றது அடுத்த மாதம் நம்ம ஏதாவது விஷயம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குடும்பங்களை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் உங்க குடும்பத்திலயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்களா அதாவது வந்து அப்பாவோட ஏர்னிங்ஸில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் ஹேண்டில் பண்ண முடியுமோ அதெல்லாமே ஹேண்டில் பண்ணார் வீட்டோட தேவைகளையும் பசங்களோட வெல்ஃபேரில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ பண்ணாங்க பட் இருந்தாலும் வந்து எங்களோட கம்யூனிட்டி அண்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெருசாக படிக்கலை ஸோ அதனால் வந்து என்னென்னா என்னோடய ஃபாதரும் என்னை வந்து ஒரு டென்த்துலேயே எஜுகேஷன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஜாப் மாதிரி போங்க அப்படின்ற ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தது டியூ டு எக்கனாமிக்கல் ரீசன் அண்டு அதர் ரீசன்னால் அப்போ உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்ததா அதாவது வந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருந்தோம் அதில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபேமிலிஸ் அதில் வந்து என்னை சார்ந்த என்னோடய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ளஸ் டூ அண்டு டிகிரி அண்ட் அப்ராடில் போய் படிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே இருந்தது ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் இருந்தது நமக்கு அந்த மாதிரி ஒரு எஜுகேஷனுக்குன்னு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையேன்ட்டு பட் இருந்தாலும் என்னோடய ஃபாதர் மதரை நான் ப்ரெஷர் பண்ண விரும்பலை அண்ட் அவங்களும் எனக்கு வந்து அதற்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல பட் இருந்தாலும் வந்து டென்த் முடிச்சுட்டு ஐடிஐல ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சுட்டு தென் என்னோட கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன் சூப்பர் சார் இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு இடத்துல இருந்து இல்லை இப்படியே இருக்கிறது சரி கிடையாது நம்ம இதுலேருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற அந்த தருணம் அதுக்குன்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கணும் இல்லைனா ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கணும் இல்லைனா வீட்டில் யாராவது ஒரு உந்துதலான வார்த்தை சரி இருக்கேன் கோமா கூட திட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுடைய லைஃப்பில் நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எதனா ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற அடிப்படையில் என்னோட ஜாப்பை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழித்து எனக்கு ஒரு ஸ்பார்க்கிங் அதாவது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க படிக்கும்போதே ஒரு பார்ட் டைமில் பண்ணாங்க அண்டு அவர் ஒரு பிஇ படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அமெரிக்காவோட டாலர் வேல்யூவில் என்ன இந்தியன் வேல்யூ இருக்கும் அப்படின்னம்போது அந்த டைமில் வந்து ஒரு டூ லேக்ஸ் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க பட் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் இல்லை ரெண்டு லட்ச ரூபா அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க நான் இங்கே என்னோட ஜாபில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்தது பட் எனக்குள்ளே ஒரு ஒரு ஃபையர் இருந்தது ஸோ அந்த டூ லேக்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ன்றது அந்த அமெரிக்காவில் அவங்க போய் ஏர்ன் பண்ணும்போது அவங்க இங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் ஃபேமிலியெல்லாம் மிஸ் பண்ணுறாங்க அந்த ஏர்னிங்கை வந்து நான் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஏர்னிங்கை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்டில் வந்து எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது அதுக்குண்டான ஒரு பயணம் போயிட்டே இருக்கும்போது அவங்க டிகிரி முடிச்சுட்டு அண்ட் ஒரு நல்ல ஜாப்ல செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக என்னோட ஏர்னிங்ஸு டூ தௌசண்ட் டூலே நான் அதை அச்சீவ் சூப்பர் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அந்த கெரியர் எங்கிருந்து சார் அதுதான் என்னோட டெக்னிக்கல் கோர்ஸ் முடித்தோடனே எனக்கு வந்து ஒரு அப்ரண்டிஸ்க் ஆப்பர்ச்சுனிட்டியாக கிஷ்கிந்தா தீம் பார்க்கன்ற ஒரு இடத்துல கிடச்சிது அங்கே போனோடனே என்னோடய ஸ்மார்ட்னஸ் அதெல்லாம் பார்த்துட்டோன்னே எனக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸ்கூல் அதாவது கோர்ஸ் முடித்த ரெண்டு நாள்லேயே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது அட் த ஏஜ் ஆஃப் செவன்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ட்ரைஃபண்டோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அந்த நிறுவனத்தில் ஒரு ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் ஸோ அதில் என்னென்ன ஒரு பப்ளிக் தீம் பார்க்குன்றனால ஒரு நாளைக்கு ஒரு டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் பீப்புள் வருவாங்க ஸோ வேரியஸ் கல்ச்சர் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டான பீப்புள் அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கடவுள் கொடுத்தாரு ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் ஈவன் எஜுகேஷன் வைஸ் கிடைக்கலனாலும் ஒரு இங்கிலீஷோட பேசிக் வார்த்தைகள் மலையாளம் தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான மக்கள் பல்வேறு நாட்டிலேருந்து வராங்க பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வராங்க ஸோ அந்த கிஷ்கிந்தாவில் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் பீரியடாக இருந்தது அந்த இடத்துல என்னோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அண்டு டூ தௌசண்ட் ஒனில் வந்தவுடனே அகைன் வந்து ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி என்னோட கேரியர் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் தென் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் ஸோ வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து எனக்கு டூ தௌசண்ட் ஒனில் ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் as a sales manager. ஓகே. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து சொல்றது? இது வந்து ரிக்ரியேஷன் கிளப். ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த பப்ளிக் ரிலேஷன் ریلیஷன் வைஸ்ஸே போயிடுச்சு. ஓகே. ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அண்ட் ஒரு क्राउड மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்றது அந்த மாதிரி எல்லாமே. சோ மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணவோன்னு எனக்கு ஒண்ணும் பெருசா டஃப்பா தெரியல. ஏன்னா அந்த ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கோடு எப்படி பேசணும் ஹேண்டில் பண்ணணும் அந்த ஒரு கலை கிடைத்தோடனே ஸோ சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் தேவையான லாஜிக்கலை புரிஞ்சுக்கிட்டு என்னோட கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் தென் வந்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக எனக்கு ஒரு டூ தௌசண்ட் த்ரீயில் ப்ரொமோஷன் கிடச்சிது அண்டு டூ தௌசண்ட் ஃபோரில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஒரு ரிக்ரியேஷன் கிளப்பில் இது பண்ணேன் ஸோ அதுதான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் ஃபோர் டு டூ தௌசண்ட் எயிட் வந்து அந்த நிறுவனத்தில் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருந்தேன் தென் அந்த நேரத்துலையே வந்து எங்களோட பிஸ்னஸ் ரெக்ரியேஷன் கிளப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு டிவிஷனில் இருக்கும்போது அதில் கிடைச்ச அனுபவத்தோடு டூ தௌசண்ட் நைனில் என்னோட கம்பெனி மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் அப்படின்ற நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணும் சூப்பர் சார் பட் உங்களுக்கு கிடைச்ச எந்த ஆப்பர்ச்சுனிட்டிலுமே நீங்கள் வந்து சாதாரண ஒரு நபர் கிடையாது ஐ எம் த பெஸ்ட் என்னோட பெஸ்ட் நான் கொடுப்பேன் கொடுத்து கொடுத்து தான் நீங்கள் ப்ரொமோட் ஆகி ப்ரொமோட் ஆகி அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ஸோ இவ்வளோ பார்க்கும் பொழுது இன்னும் நம்ம வேலை செய்யலாம் இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் இதை விட அதிக சேலரி வாங்கலாம்னு யோசிக்காமல் இல்லை இது போதும் நம்ம வந்து ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து எடுத்தேன் முடிவு எடுத்தேன்னு சொன்னீங்க அந்த தைரியம் எப்படி சார் வந்துச்சு அதாவது என்னோடய செவன்டீன்த் ஏஜ்லேருந்து நான் ஒர்க் பண்ணாலும் ஈவினிங் டைமில் கிடைக்கும்போது ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் அண்டு பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது அண்டு அடிஷ்னல் மணி ஏன் பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது ஆனால் ரைட்டான வேலை இருக்கணும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தப்பாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருந்தது அண்ட் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பேன் அதில் சுகிசிவம் சரோட இதெல்லாமே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் மாலைக்கும் மரியாதைக்கும் வந்து ஆசைப்பட்ட போது வெற்றி கிடைக்காது வெற்றி கிடைச்சோன்னே இது வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ற வாசகங்கள்லாம் நல்லா இருந்தது அண்டு நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன மாதிரி ஒரு பீப்புள் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்கள லிஃப்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இத்தனை வருஷ காலத்தில் பீப்புளுக்கு வந்து நான் ஒரு கைட் பண்ணியிருப்பேன் அண்ட் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன் அண்ட் கேரியர் பில்ட் பண்றதுக்கு ஒரு விஷயங்கள் பண்ணியிருக்கேன் சிட்டி நேம் காரணத்தை பண்ணிருக்கேன் அதாவது ப்ராப்பர்ட்டி டிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது ஐடியா அண்ட் நேம் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படினும் போது நம்ம இங்க சென்னை தான் பண்றோம் அண்ட் ஓல்டு நேம் வந்து மெட்ராஸ் ஸோ அந்த மெட்ராஸ் என்ற நேம் இருந்தால் ரிசம்பிளிங் நல்லா இருக்கும்ன்றனால மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் நானும் என்னோட மனைவியும் அவங்க சைலண்ட் பார்ட்னரா அண்ட் சைலண்ட் பார்ட்னராக இருந்தாலும் பெரும் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணி எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அண்டு லைஃப்பில் எதிர்கொண்ட அனைத்து சேலஞ்சுமே ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ் என்னோடய மேரேஜ் அப்புறம் ஸோ அவங்க எனக்கு இந்நாள் வரைக்கும் ஒரு பெரிய பக்கபலமாக இருந்துன்னு இருக்காங்க ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கன்சர்ன் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மோஸ்ட்லி ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வந்து பண்ணுறோம் சிஎம்டிஏ பிளாட்ஸ் டிடிசிபி பிளாட்ஸ் இது எல்லாமே இதுலேயும் வந்து எனக்கு என்னென்னா ஸ்மால் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் டீல் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு மிடில் இன்கம்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும் ஒரு மனை வாங்கணும்ன்றது ஒரு கனவு அந்த கனவு வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டன்ட் ஒரு நல்ல ஒரு கம்பெனியால் முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணலாம் பேங்க் லோன் ஆர் செல்ஃபாக எங்களோட கம்பெனி மூலிமா கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம் எங்களோட மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸோட சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இந்த பதினோரு வருட காலத்தில் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க கிரியேஷன் கிளப் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து திடீர்னு இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கான காரணம் என்ன சார் அதை வந்து ரிக்ரியேஷன் கிளப் அந்த ரிக்ரியேஷன் கிளப்பில் வந்து மெம்பர் ஆகிறவங்களுக்கு ஒரு லேண்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்க ஆரம்பித்தோம் கொடைக்கானல் அண்டு ஊட்டி இந்த மாதிரி இடத்துல ஒரு ஹாலிடே ப்ராப்பர்ட்டியாக வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் தென் வந்து கஸ்டமரோட நீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலுமே வந்து அந்த ஹாலிடே ப்ராப்பர்ட்டியை என்ஜாய் பண்ண முடியாது ஸோ வந்து ரெசிடென்ஷியல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்காக கேட்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஏக்கர்ஸ் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இது பண்ணும் டெவலப் பண்ணும் எங்கள் எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் மெம்பர்ஸ் இருந்தாங்க எங்களோட கிளப்பில் ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உடனே அவங்க எல்லாருமே புக் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு மேஜர் சக்ஸஸ் கிடச்சிது ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி டிவிஷனை வந்து பண்ணலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து ஸ்டார்ட் பேசும்போது ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் பேசுகிறீங்க பட் உங்களுக்குள்ளயும் ஒரு குழந்தைத்தனம் விளையாட்டுத்தனம் எல்லாமே இருந்திருக்கும் ஏன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஒரு ஜாலி டைப்பா உங்களுக்குன்னு ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன பண்ணுவீங்க அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து நான் மேரேஜ் பண்ணேன் லவ் மேரேஜ் தான் அண்ட் என்னோட ஒய்ஃப் நேம் பாலிகா அண்ட் பிரசன்ட்லி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஜே ஜீவஸ்ருதி அண்ட் ஜஸ்வந்தின்ட்டு ஸோ வந்து ரெண்டு பேருமே கியூட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சைல்டு ஓகே என்னோட பெரிய பொண்ணு வந்து அறிவுசாலி ஓகே என்னோட ரெண்டாவது குழந்தை வந்து அன்பு ஓகே ரெண்டா பிரிச்சிருக்கேன் ஸோ வந்து அவங்களோட அகாடமிக்ஸில் வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்களை என்னோட பெரிய டாக்டர் பண்ணின்னு இருக்க அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் இது வரைக்கும் அவங்க படிச்சிருக்க ஸ்கூலில் கிளாஸ் ஃபஸ்ட்டாக தான் இருக்காங்க அண்டு நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன மாதிரி அடிஷ்னல் கிளாஸஸ் எல்லாம் போகிறாங்களோ எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன் வந்து ஸோ நீங்கள் உங்கள் பேரண்ட் கிட்ட மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களாவே கொடுத்துட்டு இருக்கீங்க எஸ் நான் என்னோட லவ் மேரேஜ் பண்ணிட்டு நான் இது பண்ணும்போது என்னோட ஒய்ஃப் கையில் நான் பண்ண டிஸ்கஷனே வந்து என்னன்னா அவங்க ஜாப் போகக்கூடாது அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் எதை மிஸ் பண்ணுமோ அது அவங்க வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ ஐஏஎஸ்க்கு அவங்க ட்ரை பண்றாங்க இன்னொருத்தர் வந்து மெடிக்கலுக்கு ட்ரை பண்றாங்க ஸோ அது வந்து பிற்காலத்தில் தெரியும் உங்களுடைய முதல் வெற்றி எதை சொல்லுவீங்க அதாவது தடைகளை வந்து தாண்டி போயிட்டே தான் இருக்கிறோம் தடைகளை தாண்டி போயிட்டே இருக்கும்போது போது எனக்கு உன்னான ஒரு ஒரு ஃபயர் என்னென்னா லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸையும் கஷ்டத்தையும் வந்து சிறு வயசுலேருந்தே நான் பட்டிருக்கேன் ஈவன் வந்து ஒரு நார்மல் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு சில விஷயங்கள் கூட எனக்கு கிடைக்கல பட் வந்து என்னோட மெச்சூரிட்டியில் என்னென்னா நான் என்னோட ஃபாதர் மதரை நான் என்றைக்குமே தவறுதலாக நான் நினச்சதே இல்லை மேபி அவங்களோட சூழ்நிலையாக இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரியாவது ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்களை கொடுத்துருக்காங்கன்ற அடிப்படையில் அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் பதினெட்டு இருபது வருஷத்தோட கடுமையான உழைப்பில் இன்றைக்கி வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அண்டு ப்ரெசன்ட்லி வந்து ஒரு சிக்ஸ்டி எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க அண்டு மறைமுகமா ஒரு இரநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இப்போ போயிட்டு இருக்கு சூப்பர் சார் சூப்பர் அதாவது உங்களுடைய கடமையும் தவறாமல் செஞ்சுட்டு இருக்கீங்க கடின உழைப்பையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் நீங்கள் இருக்கீங்க அதனால வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெற்றி மாலை தானாவே உங்களை வந்து தேடி வரும் இருந்தாலும் ஒரு சிலர் நம்மளை பாராட்டுவாங்க நம்ம வாழ்த்து சொல்லுவாங்க அது நம்ம மனசில் எப்பவுமே வந்து ஒரு பசுமையாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப எப்பவுமே மைண்டை வந்து ரிஃப்ரெஷ் ஆக்கிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்த்து யார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பேசும்போது நம்ம இன்வைட் பண்ணியிருப்போம் நம்மளோட கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஸோ அப்போ வந்து வாழ்த்துக்கள் பேசுவாங்க வைரமுத்து சார் வந்து ஒரு நிகழ்வுகள் வரும்போது அவர் வந்து சொன்ன வாழ்த்துக்கள் வந்து ஒரு பசுமையானது அண்ட் கமல் சார் வந்து மீட் பண்ணி அவரோட நேம் வந்து டாக்டர் கமல்ஹாசன் ஐவிசிட்டி அப்படின்ற ஒரு நேம் வந்து அவரோட வைக்கிறோன்னும் போது அவரும் வித் ஸ்மைலிங் ஃபேஸோடு அக்செப்ட் பண்ணி பண்ணது ஒரு மறக்க முடியாத ஒரு இது அண்டு நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணதில் நிறைய பேருக்கில் ஒரு மெமெண்டோ ரிசீவ் பண்ணாலும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட கையில இருந்து ஒரு மெமெண்டோ ரிசீவ் பண்ணது ஒரு மெமரபிளா ஃபீல் பண்றேன் உண்மையிலே கனவு கண்ட ஒரு இளைஞனுக்கு ஒரு அவார்டு கொடுத்திருக்காரு அவரு அந்த ஒரு தருணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் இதையெல்லாம் தாண்டி சமூக அக்கறை அப்படின்றது நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத உணர்ந்து தான் நீங்க ரொட்டேரியனாவும் இருந்துட்டு இருக்கீங்க ஸோ அதன் மூலமா என்னென்ன என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதை தேர்ந்தெடுத்ததன் மூலமா நான் இத்தனை விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற விஷயம் எது சார் லீடர்ஷிப் ரோல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமாக தேவைப்படுறது ஸோ அது என்னோடய யங் ஏஜில் இருந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது கிஷ்கிந்தான்ற ஒரு தீம் பார்க்கில் ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருந்தேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லேயும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கொண்ட டீமுக்கு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைச்சிது அண்டு ரியல் எஸ்டேட்டை இந்த நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண பிறகு கூட ஃபேரா ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனில் ஒரு நேஷ்னல் செக்ரட்டரி என்ற ஒரு பொறுப்பில் இருக்கேன் ஸோ அதன் மூலியமாக வந்து என்ன மாதிரி சார்ந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ்க்கும் ஏஜென்ட்ஸ்க்கும் நிறைய கைட் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரோட்ரி கிளப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஒரு சமுதாய பொறுப்பு உள்ள ஒரு கிளப்பு உலகம் ஃபுல்லாக இருக்குது ஸோ அந்த இதில் வந்து என்னோடய டுவெண்ட்டி நைன்த் ஏஜில் நான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன் ஸோ ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஸ்போர்ட்ன்றது எங்களோட கிளப் அதில் பல்வேறு பொசிஷனில் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் சேர்மேன் அண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு கன்சியூமர் ப்ரொட்டெக்ஷன் ஹியூமன் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளில் என்னோட ஆக்டிவிட்டி அண்டு கரெக்டான முறையில் கோஆர்டினேட் பண்ணுவேன் கைட் பண்ணுவேன்ன்ற அடிப்படையில் ஒரு ஆறு ஏழு ஆர்கனைசேஷனில் நான் லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கேன் இப்போ நீங்கள் லைஃப் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் வந்து நடக்காமல் இருந்தது அதை இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க பட் இப்போ வந்து மன நிறைவாக இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் அது சின்ன வயசில் அது போனது போனது தான் திருப்பி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏங்கக்கூடிய விஷயம் ஏதாவது இருக்குங்களா அதாவது வாரன் பஃபர்ட் சொல்லும்போது போது மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன தவற விட்டோமோ அதெல்லாமே வந்து கெயின் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் ஸோ லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணோமோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஏன் மூலியமாக வரவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அவங்களுக்கு இது பண்ணுறதும் ஒரு ஆஸ் அ பேரண்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டான முறையில் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதும் நம்பிக்கையை கொடுக்கறதும் அது வந்து முக்கியமாக நான் ஃபீல் பண்ணுறேன் நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் ஒரு டைமில் இந்த ஃபீல்டு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஃபீல்டு வந்து பூமாக இருக்கும் ஒரு டைமில் சுத்தமாக டவுனாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணணும் ஸோ எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் ஸோ இது இறங்கும்பொழுது என்ன நினச்சிப்பீங்க பூம் ஆகும்போது எப்படி உஷாராக இருப்பீங்க டூ தௌசண்ட் நைனில் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தது என்னென்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப்ன்றது என்னோடய திருமணமான ஒய்ஃபு செகண்ட் ஒய்ஃப்ன்றது என்னோடய பிஸ்னஸ்ஸு ஸோ ஃபோர்டீன் ஹவர்ஸ் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் வந்து எவ்ரிடே நான் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அண்டு அது ஒரு பேஷனாக இருந்தது ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தது ஏன்னா நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இலக்காரமாக பேசினவங்க நிறைய பேர் இருந்தாங்க இவன் இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்றதெல்லாம் ஒரு ஃப்ளூக்கு அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்னோட இனாகுரேஷன் டே அன்னைக்கு பட் அதெல்லாமே வந்து நான் வந்து என்னோட அன்னைக்கு மீட்டிங் வந்தவங்க அன்றைக்கி இனாகுரேஷன் வந்தவங்களுக்கு ஒரு பேசும்போது நான் சொன்னேன் இது வந்து நான் இன்னைக்கு ஒரு புள்ளி வைக்கிறேன் இது வந்து ஒரு நாள் விரிக்ஷம் ஆகும் அன்றைக்கி விரிக்ஷம் ஆகும்போது தான் என்னை கேலி பேசினவங்களுக்கு வந்து அது ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றது ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது பட் ரியல் எஸ்டேட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா தொழிலையுமே இருக்கும் அது ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் இருக்கும் எந்த ஒரு சிக்கல் வந்து நாட்டில் வந்தாலும் ஒரு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் மணி டிமானேஷன் அவர் வேறு எதனா ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆகிறது ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் இது பட் இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்து இந்த பதினோரு வருடத்தில் நிறைய மீட் பண்ணியிருக்கோம் அது ஒரு பெரிய வெள்ளம் வந்தாலோ புயல் வந்தாலோ ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்லாக் ஆகும் பட் என்னென்னா எனக்குள்ளே ஒரு இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னென்னா எது நடந்தாலும் முயற்சியை விடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்தது ஸோ முயற்சியை விடவே இல்லை இந்த பதினோரு வருஷத்தில் எல்லா வித சுனாமி புயல் அது இது எல்லாமே பார்த்தாச்சு அந்த முயற்சியை மட்டும் கைவிடாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து அப்ரூவல் ஆகட்டும் அவர் வேறு எதனா கவர்மெண்ட் பாலிசிஸில் இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு தடைகளையுமே வந்து அதோட போக்கில் அதை என்ன கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தா கிளியர் ஆகும் எப் எந்த விதத்துலையும் எம்ப்ளாய்ஸ் எஃபெக்ட் ஆகக்கூடாது நிர்வாகத்தோட வளர்ச்சி இதுவாக கூடாதுன்ற ஒரு கருத்தில் ஸோ அதிக விதமான பண்ணி ஸ்டேபிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணிருக்கோம் சூப்பர் சார் இப்போ இந்த பூமி அப்படின்றது எல்லோருக்குமே சமமான ஒரு விஷயம் தான் ஆனால் அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சொந்தமாகுது நிறைய பேருக்கு வந்து அது வெறும் எப்போவுமே வாடகை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து சாமானியனுக்கும் சாதாரணமான மனிதனுக்கும் இதை போய் கொண் சென்றடைய வைக்கணும் அப்படின்ற அந்த முயற்சி நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த முயற்சியில் இணையனும் எங்களாலையும் இந்த மாதிரி வர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் அதாவது யங்ஸ்டர் வந்து ஒரு சாதிக்கணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நான் சொல்ல விரும்புகிறது லேர்னிங் பிளானிங் ஏர்னிங் ஸோ வந்து கீப் லேர்னிங் நிறைய அறிஞர்கள் வந்து இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க டில் தேர் லாஸ்ட் டே வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ லேர்னிங்கை வந்து விடவே கூடாது ரெண்டாவது வந்து பிளானிங் ஸோ பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதற்குண்டான பிளானிங் வந்து ரொம்ப எசென்ஷியல் அதாவது வந்து ஒரு ரெண்டு பேர் மரம் வெட்டிருக்காது எல்லாருக்குமே தெரியும் யார் வந்து அதிகமாக கத்தியை ஷார்ப் பண்ணிகிட்டே இருக்கானோ அவனோட ரிசல்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளானிங் வந்து ரொம்ப எசென்ஷியல் எவ்வளோ அளவுக்கு வந்து பிளானிங் பண்ணுறாங்களோ அவ்வளோ அளவுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே இன்னொரு கருத்து என்னென்னா லைஃப் மஸ்டு பி திருப்பிளி கான்செப்டுது ஈஸி எஃபெக்டிவ் அண்ட் என்ஜாயபிள் லைஃப் வந்து எப்படி இருக்கணுன்னா ஈஸியாக இருக்கணும் அந்த ஈஸியாக இருக்கணுன்னா என்னென்னா வாழ்க்கையை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு இளைஞரும் அவனோட கெப்பாசிட்டியை வந்து புரிஞ்சிக்கணும் கெப்பாசிட்டியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இருக்கக்கூடிய சுட்டு இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் உன்னால் முடியாது முடியாதுன்றது தான் மேக்சிமம் சொல்லிகிட்டு இருக்கோம் நீ மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சொல்லணும் அது வந்து முடியும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்தால் சந்தோஷம் ஆனால் முடியாதுன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால் லைஃப் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கையை ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சிக்கணும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் ஒரு வாழ்க்கைன்றது எப்படின்னா ஒரு அடர்ந்த காடு மாதிரி அந்த அடர்ந்த காடில் ஒரு பத்து மீட்டர் வந்து நடந்து போனோடனே அடுத்த பத்து மீட்டருக்கு வந்து வழி தெரியும் அதுக்கடுத்து ஒரு பத்து மீட்ரு அதுக்கு அதுக்கடுத்த ஒரு பத்து மீட்டர் தெரியும் ஸோ என்டையர் கார்டை போயிட்டு நம்ம ரீச் பண்ண முடியும் ஆரம்பித்து முடிக்க முடியும் அது மாதிரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கஷ்டங்கள் பாரங்கள் துயரங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் அதை தாண்டி போகணும் அப்படின்னா புரிதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ லைஃப் மஸ்டு பி ஈஸியாக இருக்கிறதுக்கு புரிதல் வேணும் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷப்படுத்தணும்னா சஃபிஷியன்ட் ஏர்னிங்ஸ்ன்றது வேணும் இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை வந்து நம்ம எல்லாருமே கையாளணும்னா மணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ வந்து ஒரு ரீசனபிள் மணி ஏர்னிங்ஸ் வந்து இருக்கணும் அது இருந்தால் தான் ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ண முடியும் ஃபேமிலியில் ஏற்படக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆர் காமன் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ அதெல்லாமே ஹேண்டில் பண்ணால் தான் வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் எஃபெக்டிவாக இருக்கும் இதிலெல்லாம் கடுமையாக இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா லைஃப் வந்து எஃபெக்டிவாக இருக்காது என்ஜாயபிள் என்ஜாயபிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதில்லை என்ஜாய்மெண்ட்டுன்றது தப்பான ஒரு முடிவில் வராங்க ஸோ ஃபேமிலியோட நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஈன்றது லைஃப் மஸ்டு பி ஈஸி எஃபெக்டிவ் அண்ட் என்ஜாயபிள் சூப்பர் சார் அறிவாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய உங்களுடைய மகள்களோடும் மனைவியோடும் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் என்ஜாயபிளா போகணும்ன்ற வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அவசியம் சொன்னீங்க உங்ககிட்ட புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெற்றோர்கள் நமக்கு எதுவுமே எங்க அப்பா அம்மா எனக்கு எதுவுமே செய்யலையே எதுவுமே வச்சுட்டு போகலையேன்னு நினைக்காம உங்களை ஆரோக்கியமா விட்டுட்டு போயிருக்காங்க அடிப்படை கல்வியை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை விட பெருசா நமக்கு என்ன வேணும்னு அப்படி எடுத்துக்கொண்டு உயர்ந்த ஒரு மனிதர் தான் உங்க முன்னாடி அமர்ந்திருக்காரு இவர் தான் அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பாசிட்டிவாக எடுத்து அப்பா அம்மாவுக்கு என்றென்றைக்கும் மதிப்புக்கு கொடுக்கக்கூடக்கூடிய அந்த மனசை நாங்கள் வந்து பாராட்டுறோம் சார் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நேர்களே எப்போவுமே நமக்கு என்ன இருக்குது நமக்கு என்ன இருக்குது வெறுங்கையாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வெறுங்கை என்பது மூடதனம் நம் விரல்கள் பத்தும் மூலதனம் மூலதனம் நம்மக்கிட்ட தான் இருக்குது இன்னைக்கே முதலிடையே எடுத்து வைங்க மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்